धर्मे यस्मिन् समुद्भूता धर्मा दश सुनिर्मलाः सधर्म सर्म मे दद्यात् अधर्मम् अपहृत्य नः ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्यावस सिद्धर्मनाथ तीर्थंकराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். சனத்குமார் சக்கரவர்த்தியோட சரித்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. அவர் உடம்புல ரோகத்தோடு அவர் அதெல்லாம் பொறுமையாக பூமி மாதிரி பொறுமையாக அவர் தன்னோட தவத்திலேயே ஆழ்ந்திருக்கிறாரு. அதனால் சௌதர்மேந்திரன் வந்து அவரோட தவ வலிமையை பற்றி சபையில் சிலாகிச்சு பேசுகிறாரு. அதை பரீட்சை பண்ணுறதுக்காக ஒரு தேவர் வந்து வயதான வைத்தியர் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து முனிவர்கிட்ட வந்து தன்னோட வித்தை இல்லை தான் எவ்வளோ வைத்தியம் செய்யறதுல ரொம்ப வல்லுனன்றதை சொல்கிறாருங்கிற வரைக்கும் சென்ற பதிவில் பார்த்தோம். இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். முனிந்திரனை நோக்கி தனது வித்யா கௌசல விசேஷமெல்லாம் விதித்துரைப்ப முனிவரன் அருளி செய்வான். வைத்திய பத்ரனே, சர்வரோக சாதன பூத ஜன்ம ஜரா மரண திரயாத்மகம் மகாரோக பரிகார உபாயம் அருகியோ என்ன அவனும் அக்தருகின்றேன். இந்த சரீரகதம் ஆகிய ஸ்போட்டக கண்டுவாத்தி ரோகங்களை பரிஹரித்தற்கு க்ஷமன் போலும் என முறுவல் கொண்ட முக கமலத்தனாகிய முனீஸ்வரன் அருளி செய்வான். முனிவர்கிட்ட வந்து வித்யா ஞானத்தெல்லாம் இவர் சொல்கிறார் இல்லையா. இந்த தேவன் வைத்தியன் வேஷத்தில் வந்த தேவன் அவரை பார்த்து வைத்தியனே, சிறந்த வைத்தியனே, வைத்திய பத்ரனே, சர்வ ரோக சாதன பூத்தம் எல்லா ரோகத்தையும் தீர்க்க வல்லவனாக இருக்கிற நீ ஜென்ம ஜரா மரண திரையாத்மக மகாரோக பரிகிரக பரிகார உபயம் அறிதியோ, ஜென்மம் மரணம் முதுமை இந்த மூன்று இருக்கு இல்லையா, திரையாத்மகம் இந்த மூன்று மகாரோகம் இது மூணு தான் பெரிய மகாரோகம், இதை பரிகரிக்கக்கூடிய உபாயம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் அது எனக்கு தெரியாது, இந்த சரீரகத்தமாகிய ஸ்போட்டக கண்டுவாதி ரோகங்களை பரிகரித்தற்கு சமன் போன் அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சரீர ரோகமாகிய இந்த சொறி சரங்கு இந்த இதெல்லாம் இந்த ரோகங்களை நிவாரிக்கிறதுக்கு எனக்கு முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் புன்முறுவல் வந்துடுத்து முனிவன் புன்முறுவல் பண்ணிக்கிட்டே சொல்றாரு. என்ன சொல்றாரு, வைத்தியோத்தமனே தத்துவ ஞான நயனோன்மீள விசேஷத்தினால் அத்தியாத்மார்த்தமாகிய நித்யானந்த பரபிரம்ம ரூபத்து அனுரக்த சித்தத்தராகி கர்ம பராயத்த ஷட்கண்ட மண்டல சாம்ராஜ்யஸ்ரீயினை ஜரத்ருணவத் பரித்யஜித் வனச்சரராகி அனவிரதம் அத்தியாத்மஸ்வரூபாபிலாஷிகளாகிய தபோதனர் ரச ருதிர மாம்சாஸ்திமலோபலாதி துர்பாண்ட ஹாண்டாகாரமாகிய சரீரபிண்டம் அத்தியந்தம் அசுஷியும் அனித்யமுமாகிய தன் கண் ஆதர புத்தியில் இலர் கண்டாய். முனீஸ்வரன் என்ன சொல்றாரு, வைத்தியோத்தமனே தத்துவ ஞான நயன உண்மீலனம் அப்படின்னா நயனத்தை திறக்கிறது, கண்ணை திறக்கிறது. என்ன தத்துவ ஞானம்ன்ற கண்களை திறந்திருக்கிற விசேஷத்தால் அத்தியாத்ம அத்தியா
அத்யாத்மார்த்தமாகிய நித்யானந்த பர பிரம்ம ரூபத்து, இந்த ஆன்மீகமாகிய நித்யானந்தமா இருக்கிற இந்த ஆன்மீகத்துல பரபிரம்ம ரூபத்துல உள்ளத்தை வச்சுட்டு அனுரக்த சித்தத்தராகி அதுல வந்து அதுல தன்னோட சித்தத்தை வைத்துட்டு செயல்படுறது கர்ம பராயத்த செயல்படுற ஷட்கண்ட மண்டல சாம்ராஜ்ய ஸ்ரீயே அந்த தன்னோட ஷட்கண்ட மண்டல ராஜ்ய லக்ஷ்மியே ஸ்ரீனு ஜரத்ருணவத் ஜரத்ன முதுமை அடைந்த திருணவத் புல்லுனா காஞ்சி போன புல்லு மாதிரி நினைச்சு பரித்யஜத்து அதை விட்டுட்டு வனச்சரராகி காட்டுல வாசம் பண்றவராகி காட்டுல தெரிஞ்சுக்கிட்டு அனவிரதம் அத்தியாத்ம சொரூபாபிலாஷிகளாகிய எந்த நேரமும் அத்தியாத்ம சொரூபமாவே இருக்கிற ஒரு முனிவர் ஒரு தபோதனர் ரசம் உதிரம் மாம்சம் அஸ்தி மலம் உபமலம் அதாவது ரசம் உடம்புல இருக்கிற நீர் உதிரம் ரத்தம் மாம்சம் அஸ்தின எலும்பு மலம் உபமலம் இந்த மாதிரி இருக்கிற துர்பாண்டாகாரமாகிய இந்த பொருட்கள் இருக்கிற பாண்டாகாரனா ஒரு பொக்கிஷம் இதெல்லாம் பொக்கிஷமா இருக்கிற இந்த சரீர பிண்டம் அத்தியந்தம் அசுச்சியம் ரொம்ப 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 சுத்தமே இல்லாததும் அனித்யம் நிலையே இல்லாததுமா இருக்கிறதால ஆதர புத்தியிலர் கண்டாய் இத வந்து இது மேல ஆதரவு காட்டுற புத்தி இந்த தபோதனருக்கு கிடையாது அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னுட்டு ஒரு இங்க ஒரு ஸ்லோகம் வருது சரீர ரசங்கடன் துக்க துர்பாண்ட பரிபூரித்தம் தினைஸ்திர சதுரை இரேவ பரியஸ்யதின சம்சயக பரியஸ்யதி ந சம்சயக சரீரச கடன் துக்க துர்பாண்ட பரிபூரித்தம் தினைஸ்திர சதுரையிலேவ பரியஸ்யதி ந சம்சயக அப்படின்னா என்ன பொருள்ன்றது புக்கில் பின்னாடி பார்த்துக்கலாம் துக்க துர்பாண்ட பரிபூரித்தம் துக்கம் என்னும் கெட்ட பதார்த்தங்களால் நிறைந்திருப்பதாகிய சரீர சகடம் உடம்பு என்னும் வண்டியை சரீர சகடம் அது சரீர ரசம்னு படிச்சிருக்கேன் சரீர சகடம் சக்கடம்னா வண்டி சக்கரம் சரீர சக்கடம்னா வண்டி சரீரம் என்னும் வண்டியை த்ரிசதுரைஹி தினைஹி ஏவ மூன்று இல்லைனா சதுர நான்கு நாட்களுக்குள்ளேயே பரியஸ்யதி நாசம் செய்கிறான் நாசம்சயக ஐயமே இல்லை அதாவது இந்த துக்கம்ன்ற கெட்ட பதார்த்தங்களால நிறைந்திருக்கிற இந்த உடம்பு என்னும் வண்டியை மூன்று நான்கு நாட்களுக்குள்ளேயே நாசம் செய்கிறான் யாரு இந்த மாதிரி தபோதனர் அல்லதும் சரீரம் உள்ளதாகவே சர்வேந்திரியங்களும் உள்ளதாகும் அவை உள்ளதாகவே விஷய அபிலாஷம் உள்ளதாகும் தன் நிமித்தம் ஆர்ஜன
ஆர் ஜன ரக்ஷணார்த்த அனுப அனுபவ அனுபவன வியாபாரம் உள்ளதாகும். அதற்கண் பிராயேன ராக துவேஷ மோக பகுதுக்க பாப கர்ம சம்சர்க்க துர்க்கதி பிராப்தி உள்ளதாகும். அவை உள்ளதாகவே புனரபி சரீர பரிகிரகம் உள்ளதாகும். ஆதலின் சர்வதுக்க பரம்பரா சாதனமாகிய இந்த சரீரம் நிர்வேக பாவனா பரராகிய ரிஷிகட்கு சம்ஸ்கார போஷண ரக்ஷணத்ததன்று கண்டாய் என ததுக்தஞ்ச. இது மாதிரி சொல்லிட்டு மேல என்ன சொல்றாரு பாருங்க. அது மட்டும் இல்ல, சரீரம் உள்ளதாகவே சர்வ இந்திரியங்களும் உள்ளதாகும். சரீரம் வர்றதால திருப்பி இந்திரியங்கள்லாம் தோன்றுது, புலன்கள் வருது. சரீரம் இருக்கிறதால புலன்களும் வருது. அவை உள்ளதாகவே விஷய அபிலாஷம் உள்ளதாகும். அது இருக்கிறதால விஷய பொருள்ல வந்து அபிலாஷை ஆசைகள் தோணுது, அதனால பற்று தோணுது. தன் நிமித்தம் அதுக்காக அதுக்காக ஆர்ஜன ரக்ஷண ரக்ஷணார்த்த அனுபவ அனுபவன வியாபாரம். ஆர்ஜனம்னா சம்பாதிக்கிறது, ரக்ஷணம்னா காப்பாத்துறது. அப்ப இந்த விஷய அபிலாஷைகள் எல்லாம் தோன்றும் போது அந்த பற்றுக்காக ஈட்டுதல் காத்தல் அனு ரக்ஷணம் அனுபவித்தல் இந்த இதெல்லாம் இந்த செயல்கள்லாம் வருது. அனுபவம் இந்த வியாபாரம் உள்ளதாக இந்த செயல்லாம் வருது. ஆதற்கண் அதனால பிராயேன ராகத்வேஷ மோக பகுதுக்க பாப கர்ம சம்சர்க்க துர்க்கதி பிராப்தி உள்ளதாகும். அதனால இந்த விருப்பு வெறுப்பு மோகம் ராகத்வேஷ மோகம் பகு துக்க பாப கர்மம் பகு பெரிய துக்கங்களுக்கு காரணமா இருக்கிற பாப கர்மம் இவற்றோட சேர்க்கையால துர்க்கதி பிராப்தி துர்க்கதி தான் நமக்கு கிடைக்கும். அவை உள்ளதாகவே அது கிடைச்சாவே புனரபி சரீர பரிகிரகம் உள்ளதாகும். திருப்பி இந்த உடலை தரிக்க வேண்டி வரும், சரீர பரிகிரகம் அது கிடைக்குது திருப்பி. ஆதலின் சர்வதுக்க பரம்பரா சாதனமாகிய இந்த சரீரம் நிர்வேக பாவனா பரராகிய ரிஷிகட்கு சம்ஸ்கார போஷண ரட்சணத்ததன்று கண்டாய் என. அதனால திரும்பிப்ப சரீரம் வருது இல்லையா, அதனால இந்த சர்வதுக்க பரம்பரைக்கே காரணமா இருக்குது. சாதனமா இருக்கிற இந்த சரீரம் நிர்வேக விரக்தி மனச உடையவராய் இருக்கிற ரிஷிகளுக்கு சம்ஸ்காரம் பண்றதுக்கு போஷணம் பண்றதுக்கு லட்சணம் பண்றதுக்கு உரியது இல்லை, அது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதை காப்பாத்துறதுக்கு இதை இது பண்றதுக்கு போஷன் நல்லா போஷிக்கிறதுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க முனிவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. முனிவர்களுக்கு இது இந்த வேலையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து இது வந்து ஒரு இதுல ஒரு ஸ்லோகத்தோட சொல்றாங்க, அந்த ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம். ஆதௌ தனோர்ஜனமத்ர ஹதேந்திரியாணி காம்ஷந்தி தானி விஷயான் விஷயாச்ச மானம் ஹானி பிரயாஷ பய பாப குயோதி குயோனிதா ஸ்யுஹ் மூலம் ததஸ்தனுர நர்த்த பரம்பராணாம். ஆதௌ தனோர்ஜனமத்ர ஹதேந்திரியாணி காம்ஷந்தி தானி விஷயான் விஷயாச்ச மானம் ஹானி பிராயஷ பய பாப குயோனிதா ஸ்யுஹ் மூலம் ததஸ்தனுர நர்த்த தனுர நர்த்த பரம்பராணாம். இதுக்கு வந்து பொருள் படிச்சிடலாம். ஆதோ முதலில் தனோகோ சரீரத்தினது ஜனனம் பிறப்பு உண்டாகிறது. முதல்ல சரீரத்தோட பிறப்பு வருது. அந்த சரீரத்துல ஹத இந்திரியாணி கெட்ட இந்திரியங்கள் சேர்ந்திருக்கின்றன. தானி அந்த இந்திரியங்கள் விஷயங்களை காங்ஷந்தி அபேக்ஷிக்கின்றன, அதாவது விரும்புகின்றன. விஷயாகச்ச விஷயங்களும் மானஹானியையும் பிராயசக
பிரயாசத்தையும் பயக பயத்தையும் பாப பாபத்தையும் குயோனி கெட்ட குயோனி குயோனி அப்படின்னா கெட்ட பிறப்பிடத்தையும் தாக கொடுக்கின்றவனவாய் சியுகு இருக்கின்றன. ததக அந்த காரணத்தினால் தனுகு சரீரமானது அனர்த்த பரம்பரானாம் கேட்டின் வரிசைகற்கு மூலம் முதற் காரணம் ஆகிறது. அதாவது முதல்ல சரீரத்தோட பிறப்பு உண்டாகுது, அந்த சரீரத்துல கட்ட இந்திரியங்கள்லாம் சேருது, இந்த இந்திரியங்கள் வந்து விஷய சுகங்களை விரும்புது, அதனால விஷயங்களும் மானம் ஹானியும் பிரயாசத்தையும் பயத்தையும் பாபத்தையும் கெட்ட பிறப்பிடத்தையும் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு மானஹானி பிரயாசம் பயம் பாபம் கெட்ட பிறப்பிடம் இது எல்லாத்தையும் கொடுக்குது. அதனால இந்த சரீரம் இந்த காரணத்தால இந்த சரீரமானது நம்மளோட கேட்டின் வரிசைக்கு முதல் மூல காரணமா ஆகுது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட பொருள். மாயா வைத்தியன் சொல்லுவான், இதை கேட்ட பிறகு இந்த மாயா வைத்தியன் என்ன சொல்றாரு பாருங்க. சரீர சம்பந்தியாகிய சகலேந்திரிய பாவத்தில் தத்துவ ஞான பரிணத்தி சம்பவிக்கும், அதனால் சன்மார்கா அனுஷ்டானம் உள்ளதாகும், அதனால் அபியுதயா அபவர்க்க சித்தியாகும். சரீர மாத்தியம் பழு சரீர மாத்தியம் கழு தர்ம சாதனம் என்பதன்றே தர்மசாஸ்திர சாஸ்திர நியாயம். ஆதலில் தர்மானுஷ்டானத்துக்கு பிரதானாசிரய சாதனமாகிய சரீர சம்பந்த ரோக பாதா நிவிருத்தியர்த்த பிரதிக்கிரியைகள் யாவையும் செய்யப்படுங்கள், அதனால் சாத்தியமாகாவிட்டில் சம்க்ளேஷ பரிணாமமின்றி தத் பிரதிக்கிரியைகளையும் சரீரத்தினையும் வெறுத்து விடுத்து நின்று சன்மார்க்க அனுஷ்டானம் செய்யத்தகும் என்றனன். இதுக்கு இந்த மாயா மருத்துவன் என்ன சொல்றாரு பாருங்க. சரீர சம்பந்தியாகிய சகலேந்திரிய பாவத்தில் தத்துவ ஞான பரிணத்தி சம்பவிக்கும். அதாவது இந்த உடம்போட தொடர்பு இருக்கிற புலன்களை நினைச்சாதான் பாவனை பண்ணாவே தத்துவ ஞானம் கிடைக்குமா தத்துவமான. அதனால் சன்மார்க்க அனுஷ்டானம் உள்ளதாகும், அதனால நமக்கு சன்மார்க்கம் கிடைக்கும், சன்மார்க்க அனுஷ்டானம் கடைபிடிக்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அபியுதயா அபவர்க்க சித்தியாகும். அபியுதயா அபவர்க்கம்னா என்ன, சொர்க்க மோட்சமும் அதனால சித்தியாகும். சரீர மாத்திரம் கழு தர்ம சாதனம், சரீரம் தானே தர்ம செய்யறதுக்கு சாதனம் என்பதண்டே தர்மசாஸ்திர அதுதானே தர்மசாஸ்திர நியாயம். ஆதலால தர்ம அனுஷ்டானத்துக்கு பிரதான ஸ்ரேய சாதனமாக பிரதான ஆசிரிய சாதனம் அந்த தர்ம அனுஷ்டானத்துக்கு எது ரொம்ப அனுஷ்டிக்க கூடிய விஷயம் எதுனா சரீர சம்பந்த ரோக பாத நிவிருத்தி பிரதிக்கிரியைகள். அதுக்கு இந்த சரீர சம்பந்தமா இருக்கிற ரோகத்துல நிவர்த்தி பண்ற பிரதிக்கிரியைகள் எல்லாத்தையும் செய்யுங்க, அதனால சாத்தியமா. அப்படிலாம் செஞ்சு சாத்தியம் ஆகலனா சம்க்ளேஷ பரிணாமம் இன்றி, அப்போ எந்த ஒரு கிளேஷ பரிணாமம் எதுவும் இல்லாம அந்த பிரதிக்கிரியைகளையும் சரீரத்தையும் வெறுத்துட்டு அதுக்கப்புறம் சன்மார்க்க அனுஷ்டானம் செய்யலாம் அப்படின்னு சொல்றான். என்னது, உடலோட தொடர்பு இருக்கிற புலன்களை பாவனை செஞ்சாவே தத்துவ ஞானம் கிடைக்கும், அது மூலம் நமக்கு வந்து நல்ல அனுஷ்டானம் பண்ண முடியும், சதாச்சாரம் கிடைக்கும். ஆனா இந்த இது மூலம் சொர்க்க அபியுதய அபவர்க்க சித்தி, சொர்க்க அபியுதயம்னா சொர்க்கம் அபவர்க்கம்னா மோட்சம், சொர்க்க மோட்ச பலனும் இதனால கிடைக்கும். உடல் தான் தர்மத்துக்கு முதல் காரணம் தர்மசாஸ்திரம் சொல்லுது, அதனால தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல இந்த உடம்புல தோன்ற நோயெல்லாம் நிவிருத்தி பண்ணணும். அதை நிவிருத்தி பண்ண முடியாத நேரத்துல அப்ப வந்து வெறுத்து சன்மார்க்கத்துல அனுஷ்டானம் பண்ணலாம் அப்படின்னு இந்த வைத்தியம் சொல்றான். சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் வேற வருது இங்க.
यावदस्ति प्रतीकास्तावत् कुर्यात् प्रतिक्रियां तदाप्यनुपशान्ता नामनुत्वेक प्रतिक्रिया यावदस्ति प्रतीकास्तावत् कुर्यात् प्रतिक्रियां तदाप्यनुपशान्ता नामनुत्वेक प्रतिक्रिया இதனோட பொருள் என்னன்னு பார்த்துடலாம். யாவத் எதுவரை பிரதிகாரக நிவாரண உபாயம் அஸ்தி இருக்கின்றதோ தாவத் அதுவரை பிரதிக்ரியாம் நிவாரண செயலை குறியாத் செய்ய வேண்டியது ததாபி அப்படி செய்தும் அணுவசாந்தோ நாம் சமாதானத்தை அடையாதிருப்பவருக்கு அணுவேக கோபப்படாதிருப்பது பிரதிக்ரியா நிவாரண உபாயம். என்ன சொல்றாரு வைத்தியர், எதுவரை நிவாரண உபாயம் இருக்குதோ அது வரைக்கும் நிவாரண செயலை செய்யணும், அப்படி செய்து சமாதான நிவாரணம் கிடைக்கலன்னா கோபப்படாத இருக்கிறதான் நிவாரண உபாயம் அப்படின்னு வந்து ஸ்லோகம் மூலமா சொல்றாங்க. முனிபதியும் அவனை அனுகிரகித்து சொல்லுவான், சர்வ சங்கங்களிலும் சர்வ சாவத்தியங்களிலும் நிவிருத்தமாகிய முனிவிரதத்திற்கு சாபத்தியம் சம்சந்தி பிரதீகாரம் சர்வதா நிஷேதமே கண்டாய் என அவனும் அதை அனுமதி பண்ணி சொல்லினன். அடிகளே, இந்த ரோக உபசமன ஹேத்துவாகி சுவாதீனமும் நிரவத்தியமும் ஆகிய பிரதீகாரம் பலவும் உள்ளன, அவற்றை உபதேசம் கொண்டருள்வாயாக என முனிவரன் அருளி செய்வான். முனிவருக்கு அவன் மேல ஒரு கருணை வருது, அதனால அவர் பாவம் இவன் பாவம் தெரியாதவனா இருக்கிறானேன்ற மாதிரி கருணை வருது பொழுது அனுகிரகித்து சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு, சர்வ சங்கங்களிலும் சர்வ சாவத்தியங்களிலும் நிவிருத்தமாகிய முனிவர்தத்திற்கு சாவத்தியம் சம்சந்தி பிரதீகாரம் சர்வதா நிஷேதமே கண்டாய். அதாவது சர்வ சங்கங்களிலும் எல்லா வித தொடர்புகளில் இருந்தும் சர்வ சாவத்தியங்களில் இருந்தும் எல்லா துன்பங்கள்ல இருந்தும் நிவிருத்தி விடுவிச்சுக்கிட்டாரு விட்டுட்டாரு அந்த மாதிரி விட்டுட்ட முனிவிரதத்திற்கு அந்த மாதிரி விட்டுட்டு எடுத்துக்கிட்ட முனிவிரதத்திற்கு சாவத்தியம் இந்த மாதிரி போஷணம் பண்ணிக்கிறது வைத்தியம் பண்ணிக்கிறது இதெல்லாம் சாவத்தியம் சம்பந்தி பிரதீகாரம் சர்வதா நிஷேதமே கண்டாய். இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கிறது எப்பவுமே நிஷேதம்னா விலக்கூடாது செய்யக்கூடாது விலக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அந்த வைத்தியனும் திருப்பி என்ன சொல்றாரு, அதனை அனுமதி பண்ணி சொல்லினன். அதை கேட்டதும் அவன் என்ன திருப்பி அதுக்கு பதில் சொல்றாரு, என்ன சொல்றாரு பார்க்கலாம். அடிகளை, இந்த ரோக உபசமன ஹேத்துவாகி சுவாதீனமும் நிரவத்தியமும் ஆகிய பிரதீகாரம் பலவும் உள்ளன. அதாவது இந்த நோய் நீங்கிறதுக்கு தங்களிடம் பல உபாயம் இருக்குது, அதை எனக்கு அவற்றை உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு முனிவர் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு முனிவரும் உபதேசம் கொண்டருள்வாயாகன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தாதுருஷம் ஆகிய துளதாகில் தக்கது போலும் ஆயினும் அதனால் எமக்கு இது பொழுது குறையில்லை. என்னை சரீர பாதை சம்பவித்த வழி அதற்கு உடைதலும் தத் பிரதிக்ரியா அனுஸ்மரண காரணானுமதி வியாபாரம் செல்லாது சம்சார ஜீவன்களது சதுர்கதி பிரமண பிரகாரமும் சரீர ஸ்வபாவமும் கர்ம பரிபாகமும் முதலாயின சிந்தித்தலும் அபவர்க்க மார்க்க அனுஷ்டானத்தது அருமையும் பெருமையும் அதுக்கதுவாய்ப்படாமல் அனுஷ்டித்த விடத்து அபவர்க்க பரமானந்த சௌக்கிய பிராப்தி முதலாயின சிந்தித்தலும் தத்துவ ஞான தியான பரனாகி நின்று தத் பாதா சகனமாகிய பரிஷக ஜெய விசேஷத்தால் கர்ம சம்வர நிர்ஜரைகள் அதிகம் உளவாகி காலாந்தரத்து சர்வ கர்ம விமுக்த ஹேத்துவாகும் மாதலில் பாதா சகனமும் தர்மானுஷ்டானமேயாகும். பரிகரண உபாயத்தால் எமக்கு தாத்பரியம் இல்லை போலும் என
அவனும் ஈ திருஷ லோகபாதைய கிளேஷ பாவ ரகித்த ரூபத்தால் சகித்தல் அசக்கியமன்றோ என தத்துவ ஞான வைராகிய தைரியாதிசயத்து கண்ணின்றார் என்று முனிவராவார். அவர்கட்கு தத் பாதா சகனம் சக்கியம் என்றன முக்தஞ்ச. தாதிருஷமாகியதுள்ளதாக தக்க அது மாதிரி இருந்ததுன்னா நோய் நீங்கிறதுக்கு காரணம் பல வழி இருக்கலாம். ஆனா எனக்கு இப்ப எதுவும் குறை இல்லை. ஏன்னா சரீர பாதை சம்பவித்த வழி அதற்கு உடைதலும் தத்பிரதிக்ரியா அணுக்கிரம் பிரதி கிரியானு ஸ்மரண காரணானுமதி வியாபாரம் செல்லாது. இந்த உடம்புல துன்பம் ஏற்படும் போது வியாதி ஏற்படும் போது அதுக்கு சிகிச்சை செய்யணுன்ற எண்ணம் தோணாதான். தத் பிரதிக்ரியா அனுஸ்மரணம் அந்த அதுக்கு சிகிச்சை செய்யணுன்ற இது வந்து வியாபாரம் செல்லாது. சம்சார ஜீவன்களது சதுர்கதி பிரமண பிரகாரமும் சரீர ஸ்வபாவமும் கர்ம பரிபாகமும் முதலாயின சிந்தித்தலும் அதாவது உலக உயிர்கள் சதுர்கதி பிரமண நாலு கதியிலும் சுத்துறதையும் சரீர ஸ்வபாவம் இந்த உடலோட இயற்கை என்னன்றதையும் கர்ம பரிபாகம் கர்மங்களோட பலன்கள் என்னன்றதையும் சிந்தனை செய்யறோம் நாங்க. அதனால மோட்ச மார்க்கத்தின் அபவர்க்க மார்க்க அனுஷ்டான மோட்சத்துக்காக அந்த மார்க்கத்து மேல இருக்கிற அனுஷ்டிக்கிறதுல இருக்கிற அருமையும் பெருமையும் அதுகதுவாய்ப்படாமல் அது அனுஷ்டித்த மோட்சன்ற நிலை கிடைக்கும் அப்படின்னு நாங்க சிந்திக்கிறோம். தத்துவ ஞான தியான பலனாகி தத்வாதா சகனமாகிய பரிஷக ஜெய விசேஷத்தால் கர்ம சம்வர நித்தைகள் அதிகம் உளவாகி அதாவது இந்த தத்துவ ஞான தியானத்தால இது செய்யறதால தத் பாதா சகனம் இந்த உடம்புக்கு ஏற்படுற பாதைகள் எல்லாம் சகிக்கிற பரிஷக ஜெயம் அந்த விசேஷமான தன்மையால கர்ம சம்பர கர்மங்கள்லாம் நிர்ஜரை ஆகுது. அதிகமா நிர்ஜரையாகி காலாந்தரத்து காலக்கிரமத்துல சர்வ கர்ம விமுக்த ஹேத்துவாகும். எல்லா கர்மமும் எல்லா சர்வ கர்மமும் விடுபட்டு போறதுக்கு காரணமாகும். அதனால பாதா சகனமும் தர்ம அனுஷ்டானம் இந்த பாதைய சகிச்சுக்கிறது கூட தர்ம அனுஷ்டானம் தான். இப்படி இந்த பாதையை சகிச்சுக்கிட்டு தத்துவ ஞான தியானத்துல அப்படியே நிலையா இருந்தோம்னா இந்த பரிஷக ஜெயம் அப்படிங்கிறது நடந்து கர்ம சம்பர நிர்ஜய அதிகமா ஆகி காலாந்திரத்துல இது எல்லா கர்மமும் உதிர்ந்து போகிறதுக்கு காரணமா இருக்கிறதால இந்த பாதையை சகிச்சுக்கிறதும் தர்ம அனுஷ்டானம் தான் அப்படிங்கிறாரு. பரிகர நோ உபாயத்தால் எமக்கு தாத்பரியம் இல்லை போலும் என அதனால இந்த பரிகாரம் பண்ணிக்கணும் நோய் ஏற்பட்டதுன்னா அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கணும்ன்ற தாத்பரியத்துல எங்களுக்கு அந்த தாத்பரியம் எல்லாம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன் வைத்தியம் சொல்றான் ஈதிருஷ ரோக பாதைகட்கு கிளேஷ பாவ ரகித்த ரூபத்தால் சகித்தல் அசக்கியமன்றோ அப்படின்னு கேக்குறாரு. வைத்தியர் என்ன சொல்றாரு அது சரி இது மாதிரி இந்த மாதிரி வியாதி ரொம்ப கொடுமையா அரிப்பும் கிரிப்புமா இருக்கிற இந்த மாதிரி நோய்களோட துன்பங்களை பொறுத்துக்கிறதுக்கு ரொம்ப அசக்கியம் அப்படின்னா பொறுத்துக்க முடியாது தானே அப்படின்னு கேக்குறாரு. தத்துவ ஞான வைராகிய தைரிய அதிசயத்து கண் நின்றார் என்றே முனிவர் ஆவார். அவர்களுக்கு தத் பாதா சகனம் சக்கியம் என்றனன். அதுக்கு அவர் முனிவர் சொல்றாரு தத்துவம் ஞானம் வைராகியம் இந்த தைரியம் இந்த மாதிரி தைரிய இந்த அதிசயத்து இதெல்லாம்
இதுல நிக்கிறவங்க தானே முனிவர்கள், அதனால அவங்களால இந்த துன்பங்களை பொறுத்துக்கிறது முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் வருது, அதை பார்த்துடலாம். அபிரோகா திபிகி விருத்த முனிகி கேத்தம் ருச்சதி உடுப்பஸ்திய கக க்ஷோபக பிரபுத்தே அபி நமி ஜலே அபிரோகாதிபிகி விருத்தைர்ந்த முனிகி கேத்தம் ருச்சதி உடுப்பஸ்திய கக க்ஷோபக பிரபுத்தே அபி நமி ஜலே. இதனோட பொருள் பார்த்துடலாம். முனிகி முனிவன், விருத்தைகி விருத்தி அடைந்த, ரோகாதிபிகி அபி ரோகம் முதலியவற்றாலும், கேதம் துக்கத்தை, ந ருச்சதி ந ருச்சதி அடைய மாட்டான், நதி ஜலே ஆற்று நீர், பிரவருத்தியபி எவ்வளவு அதிகமானாலும், உடுப்பஸ்திய தோணியில் இருப்பவனுக்கு, கக சோபக எந்த கலக்கம் உண்டாகும். அதாவது முனிவன் என்ன சொல்றாரு, விருத்தி அடைந்த ரோகம் முதலியவற்றாலும் கூட, ரொம்ப முத்தி போன ரோகத்தால கூட துக்கத்தை அடைய மாட்டான். எப்படின்னா, ஆற்று நீர் எவ்வளவுதான் அதிகமா இருந்தாலும் படகுல உட்காந்துங்கிறவங்களுக்கு என்ன கலக்கம் வரப்போகுது, படகு தோணியில உட்காந்துருக்கிறவங்க காற்று நீர் கடந்து தானே போக போறாங்க, அதனால அவங்களுக்கு எந்த கலக்கமும் வராது. அதே மாதிரி இப்ப இதெல்லாம் கடந்து அபவர்க்கத்தை அடைய போறவருக்கு இந்த ரோகத்தை பார்த்து என்ன கலக்கம் வரப்போகுது அப்படிங்கிற அர்த்தம். அல்லதும் ஈதிருஷம் ஆகிய ரோகபாதா விஜய சாமர்த்தியம் யமக்கு இல்லாத வழி, இதனை நிரவத்திய பிரதிக்கிரியைகளால் பரிகரித்தற்கு பராபேட்சை வேண்டுவதில்லை என்று தத்பிரத்யார்த்தமாகவும் பாதா பரிஷக ஜெய பிரகாசனார்த்தமாகவும் ஸ்வஹஸ்தாங்குல்ய அங்கங்களால் தன்னுடைய தேகத்து ஏக பிரதேசத்தினை ஸ்பர்சித்து அப்பிரதேசம் ததா பூர்வகம் ஆக நினைத்தலும் அதுபொழுது சாபானுகிரக சாமர்த்தியமுடைய தபோ மகாத்மியத்தால் தத் பிரதேசம் தப்த கனகச்சாயமாயிற்று அது கண்டு சம்பிரம்ம பக்தி பரவசத்தனாகி நிவத்த மாயா வேஷத்தனாகி ஸ்ரீபாதங்களை சிரசா வகித்து தனது அஞ்ஞான பரீட்சையினை க்ஷமித்தருளுக என்று விஜாபித்து பருகிரகித்த தர்மோபதேசத்தனாகி ஈதிருஷமாகிய மகா தபோதனர் அன்று சமாசிரித்த பவ்ய தேசத்தனாகி சமாசிரித்த பவ்ய ஜனங்கள் துரிதாபகாரிகளாக வல்லார் என்று சிந்தித்து ஸ்வர்க லோகமடைந்தனன் சனத்குமார முனியும் அநேக காலம் நிரவத்தியம் அபவர்க்க மார்க்கம் அனுஷ்டித்து சகல கர்ம சத்ருஜம் செய்து நித்திய சுத்த நிர்மலா அவபோத நிரதிசய பிரமானந்த நிர்வாண பதமடைந்தலினன். அல்லதும் ஈதிருஷமாகிய ரோகபாத விஜய அசமர்த்தியம் எமக்கு இல்லாத வழி, அதனை நிரவத்திய பிரதிக்கிரியைகளால் பரிகரித்தற்கு பராபேட்சை வேண்டுவதில்லை. அதாவது இந்த மாதிரி இருக்கிற நோயோட துன்பங்களை எங்களுக்கு ஜெயம் பண்றதுக்கு வழி இல்லாத போது, திறமை இல்லாத போது, அந்த துன்பங்களை நீக்கிக்கிறதுக்கு பரிகிரகத்திற்கு பராபிக்ஷை மற்றவங்களோட உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லி தத் பிரத்யார்த்தமாகவும் பிரத்யார்த்தமாகவும் பாதா பரிசக ஜெய பிரகாசனார்த்தமாகவும் அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு தத் பிரத்யம் பிரத்யமா காமிக்கிறதுக்கும் வெளிப்படுத்துறதுக்கும் பாதா பரிசக பிரகாசத்துக்காகவும் தன்னோட துன்பங்களை வெற்றி கொண்டதை வெளிப்படுத்துறதுக்காகவும் ஸ்வஹஸ்தாங்குல்ய கிரங்களால் தன்னுடைய தேகத்து ஏக பிரதேசத்தினை ஸ்பரிசித்து
அதாவது தன் இது அவனுக்கு அந்த வைத்தியனுக்கு காமிக்கிறதுக்கு என்ன பண்றாரு ஹஸ்த அங்குல்ய அக்ரங்க ஸ்வஹஸ்த தன்னுடைய ஹஸ்தம்னா கையை அங்குல்யன வரல தன்னோட கையில இருக்கிற வரல் அக்ரங்களால்னா வரல் நுனியால ஒரு வரல் நுனியால தன்னுடைய தேகத்து தன்னுடைய தேகத்துல ஒரு பிரதேசத்துல ஏக பிரதேசத்தினை ஸ்பர்சித்து ஒரு பிரதேசத்தை தொட்டு அப்பிரதேசம் ததாபூர்வகம் ஆக நினைத்தலும் அந்த இடம் முன்னாடி எப்படி இருந்ததோ அது மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சதும் அது பொழுது சபானுகிரக சபானுகிரக சாமர்த்தியமுடைய தபோ மகாத்மியத்தினால் தத் பிரதேசம் தப்த கனக சாயமாயிற்று அந்த நேரத்திலேயே அவரோட தபோ வலிமையால அவரோட தபோ வலிமையால அந்த இடம் தப்த கனகம்னு சுடப்பட்ட தங்கம் மாதிரி பல பலன்னு அந்த வர்ணம் ஆயிடுச்சான் அது கண்டு சம்பிரம அப்படியே தலை சுத்தி போச்சு இந்த வைத்தியனுக்கு பக்தி பரவசன் ஆயிட்டாரு இந்த போலி வைத்தியன் தேவன் தேவன் தானே வைத்தியன் வந்தது அவரு வந்து நிவிருத்த மாயா வேஷத்தனாகி தன்னோட மாயா வேஷத்தை விட்டு விலக்கி சுய உருவத்துல வந்து முனிவரோட பாதங்களை ஸ்ரீபாதங்களை தலையால சிறசா வகித்து தலையால தொட்டு தனது அஞ்ஞான பரீட்சையை அஞ்ஞானத்தால நான் இந்த பரீட்சையை பண்ணிட்டேன் என்னை சமித்து கொள்ளுங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு விஜயாபனம் பண்ணிட்டு பருகிரகித்த தர்ம உபதேசனாகி தர்ம உபதேசத்தை கேட்டுட்டு அவர்கிட்ட ஈதிருஷமாகிய மகா தபோதனர் அன்றே இந்த மாதிரியான மகா தபோதனர் தான் சமாஸ்திரித்த பவ்ய ஜனங்கள் துரிதாபகாரிகளாக வல்லார் தன்னை வந்து அண்டிய மக்களுக்கு துரிதாபகாரிகளாக துரித அபகாரி பாவங்களை நீக்க வல்லவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சிந்தித்து சொர்க்கலோகத்துக்கு போயிட்டாரு சனத்குமார முனியும் அநேக காலம் நிரவத்தியம் அபவர்க்க மார்க்கம் அனுஷ்டித்து அநேக காலம் தொடர்ந்து மோட்ச மார்க்கத்துல அனுஷ்டித்து சகல கர்மமாகிய சத்ருவ விரோதிய ஜெயம் பண்ணி வென்று நித்திய சுத்த நிர்மலா அவபோத நிரதிசய பரமானந்த நிர்வாண பதம் அடைந்தறினன் நித்திய சுகம் தரக்கூடிய மோட்ச மார்க்கத்தை பின்பற்றி சகல கர்மமாகிய சத்ருக்களை வென்று நிர்வாண பதம் நிர்மல அவபோத நிரதிசய பரமானந்த நிர்வாண பதம் நிர்மல தூய்மையான அவபோத அந்த போதனை இல்லாத நிரதிசய பரமானந்தம் இப்ப வந்து ரொம்ப அதிசயம் இல்லாத பரமானந்த நிர்வாண பதம் இந்த மோட்சத்தை இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி அடைமொழிகளால நிரதிசயம் நிர்மல அவபோதம் பரமானந்தம் அப்படின்லாம் சொல்றாங்க அந்த பதத்தை அடைஞ்சாரு இங்க ஒரு ஸ்லோகம் வருது இதையும் பார்த்துடலாம் ஏ ஷாம் பூஷண மங்க சங்க தரஜக ஸ்தானம் ஷிலா யாகஸ்தலம் ஷையா சர்கலிலா மகி சுவிஹிதம் கேகம் குஹாத்விபினாம் ஆத்மாத்மீய விகல்பவீத மத எஸ் த்ருத்யத் தமோக்ரம் தயக தேனோல்நானத்தனா மனாம்சி புனதாத் முக்தி ஸ்பிருகா நிஸ்பிருகாக ஏஷாம் பூஷணமங்க சங்க தரஜக ஸ்தானம் ஷிலாயாக ஸ்தலம் ஷையா சர்க்கலீலா மகி சுவிஹிதம் கேகம் குஹாத்வீபினாம் ஆத்மாத்மீய விகல்பவீத மத எஸ் த்ருத்யத் தமோக்ரம் யத தயக தனோல்னா நதனா மனாம்சி புனதாத் முக்தி ஸ்பிருகா நிஸ்பிருகாக இதுக்கு அர்த்தத்தையும் பார்த்துடலாம் ஏஷம் யாருக்கு பூஷணம் ஆபரணம் அங்க சங்கத சரீரத்தில் சேர்ந்திருக்கின்ற ரஜக தூளோ ஸ்தானம் இருக்கை ஷிலாயாக ஸ்தலம் கல்லினது ஸ்தலமோ ஷையா படுக்கை
சர்க்கரீலமகி பரற்கற்களையுடைய பூமியோ. சுவிகிதம் வீடு நன்றாக வைக்கப்பட்ட. கேகம் வீடு. த்வீபீனாம் குகா புலிகளின் குகையோ. தே அந்த ஆத்ம ஆத்மீய விகல்ப வீத்த வீத்தமதயக தான் தனது என்னும் வித்யா சம்போகிய புத்தியுள்ளவர்களும் தயக அவிழ்ந்து போன தமசாகிய முடிச்சு உள்ளவர்களும் ஞான தானக நல்ஞானமே தனமாயுள்ளவர்களும் முக்தி புகாக மோட்சத்தில் இச்சையுள்ளவர்களும் ஆகிய நிஸ்பிருகாக ஆசையற்றவர்கள் நக நம்முடைய மனாம்சி மனங்களை புனதாத் பரிசுத்தம் செய்க. யாருக்கு ஆபரணம் சரீரத்தில் சேர்ந்திருக்கிற தூள் நம்ம உடம்புல சேர்ந்திருக்கிற அழுக்கு தூசு யார் அந்த ஆபரணத்தை அது மாதிரி நினைக்கிறாங்களோ அது மாதிரி இருக்கைய வந்து கல்லினது ஸ்தலமா நினைக்கிறாங்களோ படுக்கை வந்து பறக்கற்களை அடைய பூமி இவங்களுக்கு அப்படி நன்றாக வைக்கப்பட்ட வீடு வந்து இவங்களுக்கு புலிக்குகை. அந்த தான் தனதுன்ற வித்யா சம்போகியாகிய புத்தி உள்ளவர்கள் அவிழ்ந்து போன தமசாகிய முடிச்சு உள்ளவர்கள் தமசுங்கிற முடிச்சு அவிஞ்சு போச்சு அவங்க நல்ஞானமே தனமாயுள்ளார்களும் நல்ல ஞானமே அவங்க தனமாயிடுது. மோட்சத்துல இச்சை உள்ளவர்களும் அப்படிப்பட்ட ஆசையற்றவர்கள் நம்முடைய மனங்களை பரிசுத்தம் செய்க அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. சனத்குமார சக்கரவர்த்திக்கு குமார காலம் 50,000 சம்வத்சரம், மண்டலீக காலம் அத்துணை, விஜய காலம் 10 வருஷ சகசிரம், சாம்ராஜ்ய காலம் 90,000 சம்வத்சரம், சம்யம காலம் 100 வருஷ சகசிரமாகும். இந்த சனத்குமார சக்கரவர்த்தியோட குமார காலம் 50,000 வருஷங்கள், மண்டலிக்க காலம் ராஜாவா இருந்த காலம் அதே அளவு அதே 50,000 வருஷம், விஜய காலம் இந்த விஜயம் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு வர்றாரு இல்ல அது 10 வருஷம், 10 வருஷ சகசிரம் அப்ப 10,000 வருஷம், சாம்ராஜ்ய காலம் 90,000 சம்வத்சரம், அதுக்கப்புறம் சட்கண்டாதிபதியா இருக்கிறாரு இல்ல அது 90,000 வருஷங்கள், சயம காலம் வந்து 100 வருஷ சகசிரம் இது 10,000 வருஷம் இவரோட தவ காலம். இது திரிஷஷ்டி லக்ஷண மகா புராண சங்கிரகே தர்மஜின சுதர்சன சுதர்சன புருஷ சிம்ம மது கிரீடவ மகவ சனத்குமார புராணம் இதம் பரிசமாப்தம் சித்தன் நமக. இதோட இந்த திரிஷஷ்டி 63 லக்ஷண மகா புராண சேர்க்கையில வந்து இத சேர்த்து வச்சிருக்கிற இந்த மகா புராணத்துல 63 புருஷர்களோட லட்சணங்களை பத்தி சரித்திரங்களை பத்தி சேர்த்து இருக்கிற இந்த மகா புராணத்துல தர்மஜனரோட சரிதம், சுதர்சன பலராமரோட சரித்தம், புருஷ சிம்ம வாசுதேவரோட சரித்தம், மது கிரீடவனோட பிரதிவாசி தேவனோட சரித்தம், மகவ மற்றும் சனத்குமார சக்கரவர்த்திகளோட புராணம் இத்துடன் முடிவடைந்தது. இன்று பதிவு மிக நீண்டு விட்டது. இப்படி பண்ணலன்னா இது பாதியா முடிச்சோம்னா பொருள் கொஞ்சம் மறந்து போயிடும் அடுத்த பதிவு கேட்கறதுக்குள்ள. அதனால பதிவு நீண்டெடுத்து இதுக்காக என்னை மன்னிக்கணும். எல்லாரும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.